Hi students, welcome to Wisdom Academy. In this video, we are going to see class 7 biology, right? The first lesson is nutrition in plants. Nutrition அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் அப்டைனிங் த ஃபுட் விச் இஸ் நெசசரி ஃபார் த ஹெல்த் அண்ட் த க்ரோத். ஓகே, அதாவது நம்ம ஃபுட்டு சாப்பிட்றோம் இல்லையா, அந்த ஃபுட்டு சாப்பிட்ற ப்ராசஸ் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக படிக்கிறது தான் நியூட்ரிஷன் அப்படிங்கிறது. ஓகே, அப்போது இந்த நியூட்ரிஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் பிளான்ட்ஸில் எப்படி நடக்குது அப்படின்றது தான் இந்த என்டையர் லெசன். ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஃபுட் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஃபுட்டு சாப்பிட்டா தான் நம்ம வந்து ரொம்ப எனர்ஜியாக இருப்போம், நம்ம வந்து வளர்கிறதுக்கும் நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் இதுதான் ரொம்ப முக்கியம், ஃபுட்டு. கரெக்டாக, ரைட். என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கோமா அந்த ஃபுட்டில் என்ன இருக்கும், ஏன் அந்த ஃபுட்டு சாப்பிட்டதும் நம்ம ரொம்ப எனர்ஜியாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம எனக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கோமா? அப்படி நம்ம அந்த சாப்பிட்ட ஃபுட்டுனால நம்ம எனர்ஜியாக இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த 5 எலமெண்ட்ஸ் தான் அதுக்கு காரணம், ரைட். வாட் இஸ் தேர் இன் த ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டுக்குள்ளே கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ், விட்டமின்ஸ் அண்டு மினரல்ஸ், இந்த 5 எலமெண்ட்டும் கலந்து இருக்கும், அதுதான் ஃபுட்டு. இப்போ எந்த ஃபுட்டு வேணால் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நிறைய ஃபுட்டு சாப்பிடுவோம், லைக் இட்லி, தோசை, பீஸா, பர்கர், இந்த மாதிரி என்ன ஃபுட்டு சாப்பிட்டாலும் எல்லா ஃபுட்டுலேயும் இதோட காம்பினேஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், ரைட். இதெல்லாம் சேரும்போது தான் நம்ம பாடி வந்து எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணிக்குது. ஓகேவா, ரைட். இப்போது இந்த 5 காம்போனண்ட்டையும் சேர்த்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா, இதுக்கு ஒரு காமனான நேம் இருக்குது, என்னென்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் நியூட்ரியன்ஸ், ரைட். திஸ் இஸ் கால்ட் அஸ் அ நியூட்ரியன்ட். ஓகே, நவ் த நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ் ஹவு த பிளான்ட்ஸ் டேக் த ஃபுட். எப்படி பிளான்ட்ஸ் முதல்ல ஃபுட் எடுத்துக்குது? இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எப்படி ஃபுட் எடுத்துக்கிறோம், நம்ம எப்படி ஃபுட் சாப்பிடுவோம்? இப்போ வீட்டில் அம்மா வந்து நமக்கு சமைச்சு கொடுப்பாங்க, நம்ம பிளேட்டில் வச்சு இட்லி, சட்னி, சாம்பார் தொட்டு சாப்பிடுவோம், ரைட். அந்த ஃபுட்டு உள்ளே போன உடனே நம்மளோட ஸ்டொமக்கில் அது டைஜஸ்ட் ஆகி நமக்கு வந்து எனர்ஜி கிடைக்குது. இது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பேசிக் ஐடியா. ஓகே, நம்ம எப்படி ஃபுட்டை எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு. இப்போ பிளான்ட்டுக்கு நம்மள மாதிரி மவுத் இருக்கா, இல்லை பிளான்ட்டுக்கு யாராச்சும் நம்ம அம்மா நமக்கு செஞ்சு கொடுக்குற மாதிரி பிளான்ட்டுக்கு யாராச்சும் செஞ்சு கொடுப்பாங்களா, இந்த மாதிரி எனக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அதுக்கான ஆன்சர் என்னன்னா, ஹவு பிளான்ட்ஸ் டேக் த ஃபுட், த பிளான்ட்ஸ் வில் ப்ரிப்பேர் தர் ஓன் ஃபுட். பிளான்ட்ஸ் வில் ப்ரிப்பேர் தர் ஃபுட், அவங்களோட ஃபுட்டை அவங்களே ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. ஓகேவா, யாரும் ப்ரிப்பேர் பண்ணி தரணும்னு எந்த அவசியமும் கிடையாது. பை கான்ட்ராஸ்ட், அனிமல்ஸ் என்ன பண்ணும், அனிமல்ஸ் வில் நாட் ப்ரிப்பேர் தர் ஓன் ஃபுட், தே வில் டிபெண்ட் அப்பான் த அதர் ஆர்கானிசம்ஸ். ஓகே, அனிமல்ஸ் என்ன பண்ணும், அதால் தனியாக ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியாது, அது இன்னொரு ஆர்கானிசம்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஓகே, ரைட். நவ் பேஸ்ட் அப்பான் த மோட் ஆஃப் நியூட்ரிஷியன், ரைட், அதாவது இந்த நியூட்ரிஷியன் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்றத பேஸ் பண்ணி ரெண்டு கேட்டகரி பிரிக்கலாம், ரைட். டூ கேட்டகரிஸ். வாட் ஆர் த டூ கேட்டகரிஸ் அப்படின்னா, த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆட்டோட்ரோஃபிக் நியூட்ரிஷியன், அண்ட் த செகண்ட் ஒன் இஸ் ஹெட்டிரோட்ரோஃபிக் நியூட்ரிஷியன், ரைட். ஓகே, ஹவு பிளான்ட்ஸ் வில் டேக் த ஃபுட், பிளான்ட்ஸ் வில் ப்ரிப்பேர் தர் ஓன் ஃபுட். ஓகே, பிளான்ட்ஸ் என்ன பண்ணும், அதோட ஃபுட்டை அதுவே ப்ரிப்பேர் பண்ணிக்கும் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா. பட் அனிமல்ஸ் என்ன பண்ணும், அனிமல்ஸ் வில் டிபெண்ட் ஆன் அதர் ஆர்கானிசம்ஸ், ரைட். நவ் அக்கார்டிங் டு த மோட் ஆஃப் நியூட்ரிஷன், ஹவு தே ஆர் டேக்கிங் த நியூட்ரிஷன், அதாவது எப்படி அவங்க ஃபுட் எடுத்துக்கிறாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி ரெண்டு கேட்டகரி பிரிச்சிருக்கும். என்ன, ஒன்று ஆட்டோட்ராஃபிக், இன்னொன்று ஹெட்டிரோட்ராஃபிக். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஆட்டோட்ராஃபிக் அப்படின்னா, ஆட்டோ அப்படின்றது செல்ஃப், ரைட். ஆட்டோன்றது செல்ஃப், ட்ராஃபிக் அப்படின்றது நவுரிஷ்மெண்ட், ரைட். தட் இஸ் செல்ஃப் நவுரிஷ்மெண்ட், அதாவது அதுக்கு தேவையான ஃபுட்டை அதுவே ப்ரிப்பேர் பண்ணிக்கும், செல்ஃபாகவே அது நவுரிஷ் பண்ணிக்கும் அப்படின்றது தான் இந்த ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன். அப்போ யாரெல்லாம் இந்த செல்ஃப் நவுரிஷ்மெண்ட்டில் வருவாங்க? எக்ஸாம்பிள், பிளான்ட்ஸ். பிளான்ட்ஸ் வில் ப்ரிப்பேர் தர் ஓன் ஃபுட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ பிளான்ட்ஸ் ஆர் ஆல் கால்ட் அஸ் ஆட்டோட்ராப்ஸ். ஓகே, பிளான்ட்ஸ் ஆர் கால்ட் அஸ் ஆட்டோ ட்ராப்ஸ். தட் இஸ் அன் ஆர்கானிசம் விச் ப்ரிப்பேர் தர் ஓன் ஃபுட் இஸ் கால்ட் அஸ் ஆட்டோ ட்ராப்ஸ். ஓகே, ரைட். அந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹெட்டிரோட்ராஃபிக் நியூட்ரிஷன். ஹெட்டிரோட்ராஃபிக் அப்படின்னும் போது, ஹெட்டிரோ அப்படின்னா அதர்ஸ் அப்படின்னு அர்த்தம், ஹெட்டிரோனா அதர்ஸ், ட்ராஃபிக் அப்படின்னா நவுரிஷ்மெண்ட், ரைட். அப்போது இவன் இந்த ஹெட்டிரோட்ராஃபிக் நியூட்ரிஷனில் இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் என்ன பண்ணும், தே வில் கெட் த நவுரிஷ்மெண்ட் ஃப்ரம் அதர்ஸ், மற்றவங்கக்கிட்ட இருந்து அவங்க நவுரிஷ்மெண்ட்டை எடுத்துப்பாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள், யாரை சொல்லலாம், அனிமல்ஸ். அனிமல்ஸ் அப்படின்னாலே ஹியூமன்ஸும் அனிமல்ஸில் வந்துருவாங்க. ஓகே, ஸோ அனிமல்ஸ் வில் கம்ஸ் அண்டர்
heterotrophic nutrition. So any organism which depends on other organism for the food, they are called as heterotrophs. எப்படி இங்க autotrophs னு சொன்னோமோ அதே மாதிரி இவங்கள நம்ம heterotrophs அப்படினு சொல்வோம். heterotrophs. Okay, அடுத்தது I have two questions for you. என்னன்னா, how plants prepare their own food, right? இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, plants prepare their own food அப்படின்னு பார்த்தோம். How they prepare their own food? இப்போ ஒரு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சில ரா மெட்டீரியல்ஸ்லாம் வேணும் இல்லையா. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம சாம்பார் வைக்கிறோம் அப்படின்னா வி நீட் ஆனியன், டொமேட்டோ, டர்மரிக் பவுடர், வாட்டர், இதெல்லாம் நமக்கு தேவை, கரெக்ட். ஸோ இதெல்லாம் அந்த ரா மெட்டீரியல், இதெல்லாம் ஆட் பண்ணால் தான் யூ வில் கெட் அ சாம்பார். அப்போது அந்த மாதிரி இந்த பிளான்ட் என்ன ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ண போகுது, அந்த ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான ரா மெட்டீரியல்ஸ் நமக்கு தேவை, ரைட். அண்ட் அஃப்கோர்ஸ் வாட் இஸ் த மெக்கானிசம் தே ஆர் ஹேவிங் டு ப்ரிப்பேர் தர் ஃபுட். ஓகே, இது நம்மளோட ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஹவு பிளான்ட்ஸ் ப்ரிப்பேர் தர் ஓன் ஃபுட். ஓகே, ரைட். நான் செகண்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, ஒய் வி கான் ப்ரிப்பேர் அவர் ஓன் ஃபுட், ரைட். பிளான்ட்ஸும் நம்மளை மாதிரி ஒரு லிவிங் ஆர்கானிசம் தான், ஆனால் பிளான்ட்ஸ் மட்டும் அதோட ஃபுட்டு அதுவே ப்ரிப்பேர் பண்ணிக்குது, ஏன் நம்மளும் ஒரு லிவிங் ஆர்கானிசம் தானே, நம்மளால ஏன் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ண முடியாது, ரைட். அதுக்கான ஆன்சரை இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஹவு பிளான்ட்ஸ் ப்ரிப்பேர் தர் ஓன் ஃபுட். ஓகேவா, இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது அந்த பிளான்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். வாட் இஸ் த ரா மெட்டீரியல்ஸ் தே நீட் அப்படின்னா, CO2 தட் இஸ் கார்பன் டை ஆக்சைடு, H2O தட் இஸ் வாட்டர், பிளஸ் சம் மினரல்ஸ், ரைட். திஸ் 3 ஆர் த ரா மெட்டீரியல்ஸ் தே நீட் டு ப்ரிப்பேர் ஃபார் த photosynthesis, right? Right. What are the raw materials they need? Carbon dioxide, water and minerals. ஓகே, இப்போது இந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் வச்சு அவங்க வந்து ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க இல்லையா. அந்த ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா, வி காலிங் இட் ஆஸ் அ ஃபோட்டோசிந்தசிஸ். ஓகேவா, த பிளான்ட் ப்ரிப்பேர் தர் ஓன் ஃபுட் பை மீன்ஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ், ரைட். ஓகே, வேர் திஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் வில் டேக்ஸ் பிளேஸ். இப்போ நம்ம வீட்டில் ஃபுட்டு எங்கே ப்ரிப்பேர் ஆகும், கிச்சனில் தான் ப்ரிப்பேர் ஆகும், ரைட். அப்போது அதே மாதிரி பிளான்ட்ஸுக்கு இந்த ஃபோட்டோசிந்தசிஸ், இந்த ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ப்ராசஸ் எங்கே ப்ரிப்பேர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் த லீவ்ஸ், ரைட். லீவ்ஸ் ஆர் த பார்ட் வேர் ஃபோட்டோசிந்தசிஸ் வில் டேக்ஸ் பிளேஸ். ஓகே, அப்போது ஃபுட்டு இங்கே ப்ரிப்பேர் ஆகிறதுனால அதை நம்ம என்னென்னு சொல்லலாம், ஃபுட் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லலாம், ரைட். ஓகே, இந்த லீவ்ஸில் தான் நமக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்க போகுது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் அண்டு மினரல்ஸ். ஓகே, இப்போது இந்த கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், மினரல்ஸ் இது எல்லாம் எப்படி பிளான்ட்டுக்குள்ளே போகுது, ரைட், அதை நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் திஸ் வாட்டர் அண்டு மினரல். திஸ் வாட்டர் அண்டு மினரல்ஸ் வில் டேக் பை த பிளான்ட்ஸ் பை மீன்ஸ் ஆஃப் ரூட். ஓகே, ரூட் மூலமாக அது வந்து என்ன பண்ணும், வாட்டரையும் மினரல்ஸையும் அப்சர்வ் பண்ணும். ஓகேவா, எங்கேருந்து, சாயில்லேருந்து. ஃப்ரம் த சாயில் த வாட்டர் அண்ட் மினரல்ஸ் வில் டேக் பை த ரூட்ஸ் டு லீவ்ஸ். ஓகே, ரூட்ஸ்லேருந்து சக் பண்ணி லீவ்ஸ் வரைக்கும் கொண்டு போகும். எப்படி கொண்டு போகும், பை மீன்ஸ் ஆஃப் வெசல்ஸ், ரைட். பை மீன்ஸ் ஆஃப் வெசல்ஸ், வெசல்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இட்ஸ் அ டியூப் லைக் ஸ்ட்ரக்சர். ஓகே, இந்த வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ரூட்ஸில் அப்சர்வ் ஆகி லீவ்ஸ் வரைக்கும் போகுது. எப்படி போகுது அப்படின்னா, பை மீன்ஸ் ஆஃப் வெசல்ஸ். வெசல்ஸ் அப்படின்றது ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர். இப்போ பிளான்ட் ரொம்ப ஹைட்டாக இருக்கும் இல்லையா, டாலாக இருக்கும் இல்லையா, அப்போ அதோட ஸ்டெம் ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இருக்குல்ல, அந்த ஸ்டெம்முக்குள்ளே நடுவில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அந்த டியூப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸை தான் நம்ம வெசல்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த வெசல்ஸ் மூலமாக தான் இந்த வாட்டரும் மினரல்ஸும் ட்ராவல் ஆகுது, ரைட். இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் பிளான்ட்ஸ் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது இதே 7th ஸ்டாண்டர்டில், அதில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். நவ் வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் திங், ஹவு த கார்பன் டை ஆக்சைடு வில் கெட் இன் டு த பிளான்ட், ரைட். இந்த வாட்டரும் மினரல்ஸும் சாயில் மூலமாக ரூட் வந்து அப்சர்வ் பண்ணிடுது, ஓகேவா. ஆனால் இந்த கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது இட் இஸ் அ கேஷியஸ் ஒன், ரைட். இப்போ இந்த கேஷியஸ் சப்ஸ்டன்ஸ் எப்படி பிளான்ட்டுக்குள்ளே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it will enter into the plant by means of pores which present on the surface of the leaves. Okay, leaves oda surface ku mele or kutti kutti pores irukum, adu nammoda naked eye la paatha theriyadhu, microscopic view la paatha mattum dhaan andha pores vandu theriyum. Okay va, andha pores ah nama enna solrona, we calling it as a stomata, right. அந்த போர்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம், அதோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னா ஸ்டோமேட்டா. ஹவு எக்ஸாக்ட்லி இட் வில் பி அப்படின்னு பார்த்தோம்னா, ஜஸ்ட் ஐ வில் டிரா.
say for example it is a leaf appadina okay in the leaf oda outer area la right in the outer area irukla plus surface right surface la oru vidamana continuous layer of cells irukum okay continuous layer of cell indha mari varisaya cells irukum idha nam enna solluvona epidermis appdin solluvom right in the epidermis full ah apdiye oru single sheet ah apdiye varisaya vanda cells vandu irundikite irukum naduvula pathina oru chinna gap irukum indha oru cell ku innor cell ku naduvula oru chinna gap irukum indha gap ah da nam enna solrom pores ana surface of the leaves appdin solrom okay va indha pores la ஒரு சின்ன gap இருக்கு இல்லையா இந்த gapல என்ன இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா அது இப்ப அப்படியே பெருசு பண்ணி வரையலாம் ரைட் இந்த gapல இந்த மாதிரி ரெண்டு கிட்னி ஷேப்ட் செல்ஸ் ஒன்னு இருக்கும் ரைட் இந்த செல்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் இத நம்ம எபிடெர்மிஸ் செல்ஸ் னு சொல்ல மாட்டோம் இந்த ரெண்டு ஸ்பெஷல் செல்ஸ் மட்டும் நம்ம என்னன்னு சொல்லுவோம் we will call it as a god cells அப்படினு சொல்வோம் ரைட் இட் இஸ் a god cell இந்த ரெண்டு god cell க்கு நடுவுல ஒரு ஹோல் இருக்கு இல்லையா ஐ மீன் this place ரைட் இத தான் நம்ம என்னன்னு சொல்வோம் stoma ரைட் ஆர் stomata ஓகே ரைட் this is the structure where all the leaves will have okay va ella leaves lime in the structure irukku in the pores moolama da carbon dioxide gaseous substance la irukkudi and the carbon dioxide vandu in the holes moolama enna avum appadina it will get enter into the hole right co2 okay va right adutathu leaves ipo vandu raw materials la eppadi ulle varudhu appindrathu namakku therinjiduchu ipo ulle vanda raw materials eppadi vandu food prepare aga podu ulle vandaacha adutha food prepare pananum illaya eppadi prepare panna podu appadina the leaves are responsible right leaves la or special pigment irukku okay and the pigment enna na adu vandu green color la irukum and the pigment ku name enna nu pathina chlorophyll right here comes the answer for our second question nammoda second question enna nu paarenga why we can't prepare our own food yen nammalaala nammoda food prepare panikka mudiyala matha organisms ala yen adoda food prepare panna mudiyala na because we lack chlorophyll okay namma odambula chlorophyll abindra pigment irukadhu but and the pigment plants la especially leaves la adhigama irukadunala leaves la irakkudi and the chlorophyll pigment enna pannum it will traps the energy of the sunlight okay ரைட் அப்போ இன்னொரு ரா மெட்டீரியல் நமக்கு தேவைப்படுது என்னது சன்லைட் along with this you also need sunlight ஓகே சன்லைட் எப்படி அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சாம்பார் எக்ஸாம்பிள் சொன்னோம் இல்லையா சாம்பார்ல வந்து என்ன போடுவோம் நம்ம வெஜிடபிள்ஸ் ஆனியன் டொமேட்டோ டர்மரிக் பவுடர் இதெல்லாம் போடுவோம் இதெல்லாம் போட்டு mix பண்ணி வெச்சிட்டா சாம்பார் ஆயிடுமா ஆகாது நமக்கு என்ன தேவை we need a gas கரெக்ட்டா ரைட் ஹீட் வேணும் அந்த ஹீட்டை நம்ம வந்து நேச்சரில் எப்படி கொடுக்க போகுது த நேச்சர் இஸ் கோயிங் டு கிவ் பை மீன்ஸ் ஆஃப் சன்லைட் ஓகே அந்த ஸ்டவ்வாக தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் சன்லைட்னு சொல்கிறோம் ஸோ ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் கலந்து வச்சாச்சு அது ஹீட் ஆனால் தான் நமக்கு அது ஃபுட்டாக மாறும் இல்லையா அந்த ஹீட்டை யார் கொடுக்க போகிறா தி சன்லைட் இஸ் கோயிங் டு கிவ் அந்த ஹீட்டு டைரெக்டாக வந்து பட்டா மட்டும் போதுமா அந்த ஹீட்டை நம்ம கன்வெர்ட் பண்ணணும் ரைட் வி ஹாவ் டு கன்வெர்ட் அதை கன்வெர்ட் பண்ணுறது யார் பண்ண போகிறான்னா திஸ் குளோரோஃபில் பிக்மெண்ட் இஸ் கோயிங் டு trap the energy of the sunlight okay yen trap the energy of the sunlight appadina sunlight la varakudi energy enadhu it is a light energy right sunlight la vandu light energy and heat energy irukum appa enna pannom adha and sunlight la nu varakudi and the light energy ya heat energy ya convert panni adu vandu namakku food ah vandu prepare panna podu right okay hence it is called as a photosynthesis ipa puriyuda yen idhukku photosynthesis appdin per vanduchu because this reaction will takes place in presence of sunlight okay appo innor doubt varalam sir appa night photosynthesis nadakkada ena night vandu sunlight irukadhu illaya appa nadakkada na yes you are right correct night la photosynthesis process nadakkadhu plants will prepare their food in only day time okay night time la plant adoda food prepare pannadhu because there will be no presence of sunlight okay appo sunlight oda presence nala da inda reaction nadakkradunala we are calling it as a photosynthesis right photo appadina enna na light appadina artham right synthesis appadina to combine by using this light we are combining this carbon dioxide water and minerals okay right அடுத்தது வில் சி த ஃபோட்டோசிந்தசிஸ் ரியாக்ஷன் ரைட் ஆர் வி கேன் சே இட் அஸ் ஈக்குவேஷன் ஓகேவா இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடந்தது இல்லையா அதுக்கான ஈக்குவேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ரைட்
இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கிறதுக்கு நமக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் அதெல்லாம் நம்ம வந்து ரியாக்டன்ட் சைட் கொண்டு போயிடுவோம். அந்த ஃபோட்டோசிந்தசிஸ்லேருந்து நம்மளோட ப்ராடக்ட் அதாவது எண்டு ரிசல்ட் என்ன நமக்கு ஃபுட்டு ஓகே அது நமக்கு ப்ராடக்ட் சைடு போயிடும். ஓகே ஸோ வாட் இஸ் த ரியாக்டன்ட் வி நீட் தட் இஸ் வாட் இஸ் த ரா மெட்டீரியல் வி நீட் ஃபார் த ஃபோட்டோசிந்தசிஸ் இஸ் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் வாட்டர் ரைட் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் வாட்டர் ப்ளஸ் மினரல்ஸும் வரும் வி கேன் ஆட் இட் ரைட் மினரல்ஸ் ஓகே இப்போ அந்த கார்போஹைட்ரேட்ஸ் வாட்டர் ப்ளஸ் மினரல்ஸ் வில் ரியாக்ட் டுகெதர் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட் ரைட் இந்த சன்லைட்டை ட்ராப் பண்ண போகிறது யார் குளோரோஃபில் ஓகேவா ஸோ இந்த சன்லைட்டும் குளோரோஃபிலும் இருந்தால் தான் இந்த கார்போஹைட்ரேட்ஸ் வாட்டர் ப்ளஸ் மினரல்ஸ் இதெல்லாம் கம்பைன் ஆகும் ஓகே இதெல்லாம் கம்பைன் ஆகி நமக்கு ஃபைனலாக என்ன கொடுக்க போகுது அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு கிவ் அ கார்போஹைட்ரேட் கார்போஹைட்ரேட் அப்படின்றது என்னது ஒன் ஆஃப் த எலமெண்ட் விச் ப்ரெசன்ட் இன் அவர் ஃபுட் ரைட் ஃபுட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பார்த்தோம் இல்லையா ஒரு அஞ்சு எலமெண்ட் இருந்தது இல்லையா கார்போஹைட்ரேட்ஸ் ஃபேட்ஸ் விட்டமின்ஸ் மினரல்ஸ் அப்படின்ட்டு அந்த அஞ்சு எலமெண்ட்ஸில் ஒன் ஆஃப் த எலமெண்ட் இஸ் கார்போஹைட்ரேட்ஸ் ஸோ திஸ் இஸ் த ஃபுட் விச் இஸ் கோயிங் டு ப்ரிப்பேர் பை மீன்ஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் ரைட் வெறும் கார்போஹைட்ரேட் ஃபுட்டு மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணுமா அப்படின்னா நோ இட் இஸ் ஆல்சோ கோயிங் டு ரிலீஸ் த ஆக்சிஜன் ரைட் ஆக்சிஜன் கேஸ் வந்து லிபரேட் ஆகும் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்கிறதுனால தான் பிளான்ட்ஸ் என்ன பண்ணும் ஆக்சிஜனை வந்து இந்த எர்த் அட்மாஸ்பியருக்கு ரிலீஸ் பண்ணுது ரைட் பை யூஸிங் திஸ் ஆக்சிஜன் வி ஆர் இன்ஹேலிங் ரைட் ஓகே நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஸ்டார்ச் இன் லீவ்ஸ் வில் இண்டிகேட்ஸ் த அக்கரன்ஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் வாட் திஸ் லைன் சேஸ் அப்படின்னா இப்போ ஃபோட்டோசிந்தசிஸ்னு ஒரு ப்ராசஸ் பிளான்ட்டில் நடக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல அது எப்படி நம்ம பிலீவ் பண்ணுறது ஹவு வி கேன் பிலீவ் தட் ஃபோட்டோசிந்தசிஸ் இஸ் ஹேப்பனிங் இன் plants abdina the presence of starch in the leaves okay first of all we have to know what is starch starch na enna abindrathu theriyano starch abindrathu it is a stored form of food okay adha inda carbohydrate dhaan food okay va inda food prepare agum bodhe enna enna agum abindna nam first sonna illaya photosynthesis process morning mattum dhaan nadakkum night nadakkadu appo plant ku night energy thevai illaya right they need energy appo andha night adhu photosynthesis process nadakkalana eppadi adoda energy eduthukum appo enna pannum andha plant morning time la prepare pannakoodiya andha carbohydrates food enna pannum store panni vechukum andha stored form of food dhaan nam enna nu solluvom we will call it as a starch ரைட் இப்போ இந்த ஸ்டார்ச் லீவ்ஸ்ல இருக்கா இல்லையா அப்படின்றத வச்சு நம்ம ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்துச்சா இல்லையா அப்படின்றத சொல்லலாம் ரைட் இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா தேர் இஸ் சம் எக்ஸ்பிரிமெண்ட் வி வில் சி அபவுட் தட் அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் என்னன்னா வாட் வில் ஹேப்பன் இஃப் நோ ஃபோட்டோசிந்தசிஸ் அக்கர் ரைட் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கலைன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு முக்கியமான விஷயம் நடக்கும் என்னன்னா எந்த ஒரு ஆர்கானிசம்ஸ்க்கும் ஃபுட்டு கிடைக்கவே கிடைக்காது பிகாஸ் பிளான்ட் இஸ் த ஒன்லி ஆர்கானிசம் விச் ப்ரிப்பேர் தர் ஓன் ஃபுட் கரெக்டாக அப்போது பிளான்ட் அதோட ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி அது நல்லா இருந்தால் தான் அந்த பிளான்ட்ஸை டிபெண்டாக இருக்கக்கூடிய மற்ற ஆர்கானிசம் தட் இஸ் ஹெர்பிவோரஸ் வில் சர்வைவ் ரைட் லைக் அ டீர் எலிஃபண்ட் ஓகே அப்புறம் வந்து கவு இந்த மாதிரியான ஆர்கானிசம்ஸ்லாம் சர்வைவ் ஆகும் ஓகேவா அதுக்கப்புறமா தான் இந்த அதர் அனிமல்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய லயன் டைகர் லைக் ஹியூமன் பீயிங்ஸ் ஆம்னிவோரஸ் நம்ம டைரெக்டாக பிளான்ட்டையும் டிபெண்ட் பண்ணியிருப்போம் அண்ட் பிளான்ட் ஈட்டிங் அனிமல்ஸையும் டிபெண்ட் பண்ணியிருப்போம் ஸோ அப்போ அந்த ஃபுட் செயினே வந்து எங்கே ஸ்பாயில் ஆகும் ஸோ இஃப் தேர் இஸ் நோ ஃபோட்டோசிந்தசிஸ் ஆப்வியஸ்லி தேர் வில் பி நோ பிளான்ஸ் அப்போ பிளான்ஸ் இல்லை அப்படின்னா ப்ரைமரி அனிமல்ஸும் இருக்காது ரைட் பிளான்ஸை டிபெண்ட் பண்ணுற அனிமல்ஸும் இருக்காது பிளான்ஸ் டிபெண்ட் பண்ணுற அனிமல்ஸ் இல்லைனா அதை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய நம்மளும் இருக்க மாட்டோம் ஸோ என்டையர் லிவிங் ஆர்கானிசம்ஸ் வில் டெஸ்ட்ராய் இது ஃபஸ்ட்டு விஷயம் இன்னொன்று இஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் இஸ் நாட் ஹேப்பனிங் வி வில் நாட் கெட் ஆக்சிஜன் ரைட் அதர் ஆர்கானிசம்ஸ் வில் நாட் கெட் ஆக்சிஜன் ஒன்று ஃபுட்டு இல்லாமல் இறந்துடுவோம் இன்னொன்று ஆக்சிஜன் இல்லாமல் இறந்துடுவோம் ரைட் இந்த ரெண்டு விஷயமும் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கலைனா வி வில் ஃபேஸ் And what is the next one? How to know the importance of sunlight? Okay? Sunlight oda importance nam eppadi therinjikkiradhu appdin paakkom. Ipo photosynthesis nadakkaradhukku mukkiyamaana kaaranamae inda sunlight dhaan. Right? Because inda carbon dioxide, water, minerals, chlorophyll idellame plant la irundhalum andha sunlight abindrathu andha plant la patta dhaan adu vandu cook aagave aarambikka podu. Right? If there is no sunlight, idella irundume waste dhaan. கரெக்டாக அப்போது இந்த சன்லைட்டோட இம்பார்ட்டன்ஸை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஒரு ஸ்மால் எக்ஸ்பிரிமெண்ட் கொடுத்துருக்காங்க உங்கள் புக்கில் என்ன அப்படின்னா ஒரு 3 days ஒரு 72 hours வந்து ஒரு பிளான்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம் வெயிலில் வைக்கிறோம் ரைட் அதுக்கப்புறம் அந்த பிளான்ட் நம்ம என்ன பண்ணுறோம் திரும்பியும் சன்லைட் இல்லாத ஒரு இருட்டு ரூமில் வைக்கிறோம் அப்படின்னா ரைட் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளான்ட்
சன்லைட்டில் இருக்குது, இன்னொரு பிளான்ட் இருட்டு ரூமில் இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு பிளான்ட்டையும் எடுத்து நம்ம அயோடின் ஸ்டார்ச் டெஸ்ட் அப்படி பண்ணோம் அப்படின்னா, அதில் எந்த பிளான்ட்டோட லீவ்ஸில் நமக்கு வயலட் கலர் கிடைக்குதோ அங்கே ஸ்டார்ச் இருக்குன்றது அர்த்தம். ஓகே ரைட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த அயோடின் ஸ்டார்ச் டெஸ்ட்னா என்ன அப்படின்னா, நீங்கள் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. ஒன் செகண்ட் நான் சொல்கிறேன். அயோடின் ஸ்டார்ச் டெஸ்ட் அப்படின்றது என்னென்னா, ஒரு பிளான்ட்லேருந்து ஒரு லீஃபை எடுத்து அந்த லீஃபை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாயிலிங் வாட்டரில் பாயில் பண்ணணும். எதுக்கு பாயில் பண்ணணும் அப்படின்னா, அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணி அந்த லீஃப் மேலே இருக்கக்கூடிய அந்த லேயர் இருக்கு இல்லையா, எபிடமிஸ் லேயர், அந்த செல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி வச்சிடும். செல்ஸை பிரேக் பண்ணால் தான் நம்ம அயோடின் சொல்யூஷனை ஊற்றும்போது அது வந்து உள்ளே நமக்கு ரியாக்ஷனாக காட்டும். ஸோ ஃபஸ்ட்டு பாயில் பண்ணி அந்த செல்ஸை பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த லீஃபை நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டெஸ்ட் டியூப்ல ஆல்கஹால் ரைட் ஸ்பிரிட் எடுத்து அந்த ஸ்பிரிட்டுக்குள்ளே அதை நம்ம அந்த லீஃபை வந்து இன்சர்ட் பண்ணுவோம். எதுக்கு நம்ம ஸ்பிரிட்டில் அந்த லீஃப் இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஆல்ரெடி அதோட செல்ஸ் எல்லாம் பிரேக் ஆகிடுச்சு இல்லையா. இப்போ பிரேக் ஆனக்கப்புறம் என்ன ஆகும்னா, அந்த ஸ்பிரிட்டில் நம்ம போட்டு திரும்பி பாயிலிங் வாட்டரில் ஹீட் பண்ணுறோம் அப்படின்னும் போது அந்த ஸ்பிரிட் அந்த ஆல்கஹால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குளோரோஃபில் பிக்மெண்ட், இந்த க்ரீன் கலர் பிக்மெண்ட்னு சொன்னோம் இல்லையா, குளோரோஃபில் பிக்மெண்ட் க்ரீனாக இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த க்ரீன் கலர் எல்லாம் என்ன ஆகிடும் அப்படின்னா, அந்த ஸ்பிரிட்டில் வந்து வெளில வந்துடும் ரைட். அந்த க்ரீன் பிக்மெண்ட்டை பீல் அவுட் பண்ணிடும். ஓகேவா ரைட். அப்போ அந்த லீஃப் என்ன ஆகும், ப்ளீச் ஆகிடும். அந்த லீஃப் வந்து கலரே, க்ரீன் கலரில் அந்த லீஃப் வந்து கலரே இல்லாமல் மாதிரி ஆகிடும் ரைட், ரொம்ப டல்லாகிடும். ஸோ அந்த லீஃபை எடுத்து நம்ம அயோடின் டெஸ்ட்டு பண்ணோம் அப்படின்னா, அயோடின் சொல்யூஷன் எடுத்து போர் பண்ணோம் அப்படின்னா, அந்த லீஃப் வந்து என்ன கலரில் மாறும் அப்படின்னா, வயலட் கலரில் மாறும் ரைட். ஸோ அப்போ வயலட் கலரில் மாறுச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த லீஃபில் ஸ்டார்ச் அப்படின்ற ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்குது, அது ஒன்றும் இல்லை, ஸ்டோர்டு ஃபார்ம் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் ரைட். அந்த கார்போஹைட்ரேட் கூட அந்த அயோடின் ரியாக்ட் ஆகும்போது யூ கேன் சீ த வயலட் கலர். ஓகேவா? இப்போது இந்த இதுதான் வந்து அயோடின் ஸ்டார்ச் டெஸ்ட். ஓகேவா? இந்த டெஸ்ட்டை தான் நம்ம எந்த பிளான்ட்டுக்கு பண்ண போகிறோம்னா, எ பிளான்ட் விச் இஸ் தேர் ஃபார் 3 days இன் த டார்க் ரூம், அதாவது சன்லைட்டே இல்லாத ஒரு ரூமில் இருக்கக்கூடிய பிளான்ட்டுக்கும் ஒரு நார்மல் என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பிளான்ட்டுக்கும் நம்ம இதை பண்ணோம் அப்படின்னா என்ன நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டார்க் ரூமில் இருக்கக்கூடிய பிளான்ட் இருக்கு இல்லையா, அதில் இந்த அயோடினை பிளேஸ் பண்ணோன்னா வயலட் கலர் வராது ரைட். பிகாஸ் தேர் இஸ் நோ ஃபோட்டோசின்தசிஸ் ஹேப்பன். ஸோ ஃபோட்டோசின்தசிஸ் நடந்தால் தான் ஸ்டார்ச்ன்றதை நம்ம ஸ்டோர் பண்ண முடியும் கரெக்டாக. அப்போ அங்கே அந்த லீஃப் அந்த பிளான்ட்டில் அது வந்திருக்காது, ஆனால் இந்த நார்மல் பிளான்ட்டில் வந்திருக்கும். ஓகே, இப்போ அகைன் அதை என்ன அதை திருப்பி ரீகேரண்டி பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னா, அந்த 3 பிளான்ட்டை வந்து டார்க் ரூமில் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பிளான்ட்டை திருப்பி எடுத்துகிட்டு வந்து சன்லைட்டில் வைக்கிறோம், திரும்பி ஒரு 3 சன்லைட்டில் வைக்கிறோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த பிளான்ட்டில் நம்ம இந்த அயோடின் ஸ்டார்ச் டெஸ்ட் பண்ணோன்னா, யூ வில் சீ த ப்ரெசன்ஸ் ஆஃப் வயலட் கலர். So, by this, we can say the importance of sunlight. Even though in the dark room, carbon dioxide, irukkou, water, irukkou, minerals, எல்லாமே இருந்தாலும் சன்லைட் இல்லை அப்படின்ற ஒரே காரணத்தினால the plants can't prepare their own food, right? Okay. பை திஸ் இந்த வீடியோ இதோட முடியுது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த லெசனுக்கான கண்டினியூஷனை பார்க்கலாம் ரைட். தேங்க்யூ. ப்ளீஸ் லைக் த வீடியோ, ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல்.